வெளியே உள்ளது தான் ஒரிஜினல். ஒரிஜினலில் வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை செய்கிறீங்களோ அதுலேயே உங்கள் கவனம் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் தான் வரும். நீங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்றுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணுற இந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனை சம்மந்தப்பட்ட ஒரு எதையோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கும். அப்போ அங்கே உங்களுடைய பார்வை எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த நிழல் இங்கே வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பார்வையை மாற்றுங்க, நிழலை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதுங்க. இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் பார்வையை பார்க்க வேண்டிய இடத்த மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. தேவை இருந்தால் பாருங்கள், தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இப்போ தேவையில்லாத பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிழல் இருந்துட்டு தான் இருக்கும். அது ஏற்கனவே நடந்த சம்பவம் டக்குன்னு மனசை பாதி இவர் இந்த மாதிரி திட்டாருன்ற ஒரு இது வந்து உள்ளுக்குள்ள இந்த நேரத்தில் நேற்று நடந்ததாக கூட இருக்கலாம், நம்ம அப்படி பண்ணியிருந்தா அவர் திட்டிருக்க மாட்டார் அப்படின்னு. இல்லை அதேமே கூட நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வந்தது விட்டு பழையபடி நீங்கள் மனசளவில் நீங்களாக கான்சியஸாக ஒன்று எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் அது மேலே சவாரி பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களே புறத்துலேயே நீங்கள் ஒன்று எடுத்துடுற மாதிரி எடுத்துடுறீங்க. அது நீங்கள் கான்சியஸாக எதை ஒன்று பண்ணி நீங்கள் சவாரி பண்ணும்போது அதுமே ஒரு புற அம்சம் ஆயிடுது. அப்போ நீங்களாக வந்து இன்னும் எடுத்துக்கிடுறீங்க, உங்களை அறியாமல் வர்றது நேச்சுரலாக வந்துடுது, பிறகு நீங்களாக வந்து ஒன்றை பிடிச்சிக்கிடுறீங்க. அப்போ அதுவாக என்ன ஒன்றாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டிங்கன்னு சொன்னாலே நீங்கள் அது அது பாட்டு போயிடும். அது அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஐயா இது சம்பந்தமாக ஒரு கேள்விங்க ஐயா. ஹலோ. ஆ கேக்குது, நீங்க சொல்றது கேக்குதுமா? கேக்குது. ஆ சரிங்கயா. இப்போ வந்து புறச்சூழ்நிலை இல்லாத டைம்ல மனசுல மெமரியில இருந்தும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இது பிரவாகமா விடும்போது ஒரு சில எண்ணங்களோட இன்டென்சிட்டி குறைஞ்சு ரொம்ப ஈஸி ஃப்ளோவாவே இருக்குது. சரி. பட் இது எங்கேயாவது வந்து இப்ப சப்போஸ் அது ஒரு லாங் டேர்ம்ல வந்து இப்ப புறச்சூழ்நிலையே இல்லை, நான் என் வீட்டுக்குள்ள என் ரூம்ல இருக்கிறேன், மெமரியில விஷயங்கள் இருந்தா கூட அதோட பாதிப்புங்கிறது இப்ப சுத்தமா கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் அங்க வந்து புறச்சூழ்நிலையை தவிர மனதா தூண்டப்படுற மெமரி இருக்காதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி இல்லை எப்படியுமே மனசுங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங்ல இருந்துட்டு தானே இருக்கும். அது அது ஃபங்க்ஷனிங்ல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தாட் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த தாட்டில் நம்ம வந்து நேச்சுரலாக விட்டுட்டு போயிட வேண்டியதான், அதில் வந்து நம்ம சவாரி பண்ணாமல் பார்த்துக்கிட வேண்டியதான். நீங்கள் சவாரி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது ஒரு புற அம்சமாக எடுத்துக்கிட்றீங்க, அது வெறும் தாட்டாக இருந்துன்னு சொன்னால் அக அம்சமாகவே இருந்துருது, அது அது வந்து மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. எப்படியும் டெய்லி நம்ம புலன்கள் யூஸ் பண்ணி வெளி உலகத்தை பார்க்கும்போது அது ரெக்கார்ட் ஆகி அது பிளே ஆகிட்டே தான் இருக்கும். ஆமாம். அது போக நீங்கள் வெளியே பார்க்காமலே நீங்கள் ரூம்லேயே தான் இருக்கிறீங்க, சும்மாவே ஒரு வேலையுமே இல்லாமல் உட்காந்தாலுமே மைண்டு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு தானே இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது அது எதையாவது காட்டிகிட்டு இருக்கோம். நாம் அதில் ஏறி சவாரி பண்ணோன்னு சொன்னால் நாம் எதையோ செலக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் அதை சவாரி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எதையுமே செலக்ட் பண்ணாதபடி அதுவாக இருக்கும். கொஞ்சம் ஒரு அந்த முத்துலட்சுமி ஒரு ஒரு வெயிட், கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த அனுபவத்துல சவாரி பண்ணல, அந்த நேரத்துல நம்ம கவனத்தை எங்க கொண்டு போலாம், இல்ல அது பாக்கலாமா, அந்த அனுபவத்தையே பாக்கலாமா, இல்ல அந்த கவனத்தை ஏதாவது நம்மளுக்கு ஒரு கவனம் இருக்கு இல்லைங்களா அதை எப்படி பண்ணலாம், இல்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம் நம்ம அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்ப இதுல வந்து அகத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து எதையாவது பாக்கலாம்னு சொன்னாலே நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறீங்க. அது எப்படி வேணாலும் இருந்தால் அது இந்த இயற்கையாக எடுத்துட வேண்டியது. அங்கே வந்து நீங்கள்ன்னிட்டே அங்கே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அது என்ன மொத்தத்தில் வந்து அதான் சொல்கிறோம்னா ஒரு கனவு, ஒரு கனவு ஓடிட்டு இருக்கும்போது கனவில் நீங்கள் ஒரு கேரக்டராக உள்ளே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க, கனவில் நான்ட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, நிறைய நபர்கள்லாம் இருக்கிறீங்க, அந்த கனவில் ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அந்த கனவில் வரக்கூடிய நான் வந்து அந்த கனவை மாற்றி அமைக்க முடியுமா? அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய தாட்டுடைய பேட்டர்ன்ஸு இதுகள் எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது இந்த தாட்டில் வரக்கூடிய நான் வந்து தாட்டையே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி அது சாத்தியமே இல்லை. அது அதனால் அது அதோட அதுதான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த தாட்டு எங்கெங்கே போகுதோ அதே மாதிரி இந்த நானும் சேர்ந்தே அதோட போயிடும். அது நானும் போகுது, நம்ம கவனம் அந்த நானில் போகாமல் கவனம் ஏதாவது இல்லை. அதுவும் அதுவும் அது அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த நான் தானே செய்யும், அந்த கனவுல உள்ள நான் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிடும். அதனால் அங்கே உங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த கனவோட கனவாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கவனத்தை எங்கே வைக்கிறது, இங்கே வைக்கவா அங்கே வைக்கவாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வேலையுமே கிடையாது. இது நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் மட்டும் நீங்கள் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துக்கிடுங்க. புறச்செயல்களை பொறுத்தளவில் நான் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ட்டு போயிடாதுங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிடுங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணதை செய்யுங்க.
அகத்தை பொறுத்தளவு நீங்க கனவுல உள்ள ஒரு கேரக்டரா மாறிடுங்க. இப்ப நான் ஒரு சில டைம்ல தூங்கும் போது கூட, தூங்க போறோம் அப்படின் போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நீ உங்களுடைய வழிமுறைப்படி அகத்துல போற விஷயத்த அப்படியே சரி அது போகட்டும் அப்படின்ட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு படுக்கும். அந்த புற விஷயத்துல இப்ப என்ன செய்யறோம் அதுலதான் கவனத்தை கொண்டு போறோம், அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. அது ஒரு விஷயம். ஆனா அந்த மாதிரி உங்க எல்லா வேலையும் கூட ஒரு வேலை கிடையாது, அங்க ஒரு வேலையுமே இல்லாம இருந்த என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்துற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல அதான் நீங்க எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதா சும்மா இருக்கிறது. இப்ப நீங்க வந்து தூக்கம் வேணுங்கிறத செலக்ட் பண்றதே தப்பு. எது இருந்தாலும் ஓகே, தூக்கம் வந்தாலும் ஓகே, தூக்கம் வரலனாலும் ஓகேங்கறதுதான் நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுங்கிறது. நீங்க எந்த பாயிண்டையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, பாயிண்ட்லெஸ் ஆயிடுறீங்க அவ்வளோதான். பாயிண்ட்லெஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது நேச்சுரலாக இயற்கைங்கிற மாதிரி ஆயிடும். நீங்கள் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது செயற்கை ஆயிடுது. நம்ம இப்போ எப்படி இருக்கிறோன்னு டக்குன்னு நினைப்பு நான் வந்து கொஞ்சம் வேலை செய்யுது. சரி அதான், சரி அதாவது எது அதுவுமே கூட இயற்கைன்னுட்டு எடுத்துட்டு போயிருங்க. உங்களை அறியாமல் நீங்கள் எதையாவது ஒன்று நடச்சு எதாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களை மீறி நடக்குன்னுட்டு எடுத்துகிட்டு போயிடேன். அவ்வளோ புற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கம்மி பண்ணிக்கணுமா, பணம் சம்பாதிக்கிறது, சில ஆசை அதிகமான ஆசைப்படுறது, இதெல்லாம் குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இரு. அது இருந்தாதான் இதுல நல்லா செயல்பட முடியும். அத விஷயத்துல ஒரு நல்ல எண்ணெல்லாம் வரும், இல்ல கெட்ட எண்ணமா வந்தாலும் நம்ம அது போக்குல அதிகமா அந்த புற விஷயத்தை வந்து குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு இல்ல அது கிடையாது. இப்ப நம்ம கான்செப்ட்ல நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணுங்கன்னு தான் நாம அட்வைஸ் பண்றோம். சாத்தியமா நீங்க இப்படி இருந்தா நான் இப்படி நல்லா இருந்துகிட்டு இருப்பேன் இது இப்படி இருக்கிறனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கேங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடணும்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்கள் விட்டு திக்கீழே போட்டுருங்க அவ்வளோதான். உங்களை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செயல் மட்டும்தான் இருக்குது. செயல்மே கூட என்ன சொன்னால் முதல்ல ஆசைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கிக் பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் கிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது தியானத்தோடு தான் போயிடுறீங்க. அப்புறம் நீங்கள் வேறு அந்த செயல் வேறு இல்லைங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. எல்லாருமே இப்போ நிறைய வசதி உள்ளவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே வசதி ஆகணும்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் செய்கிற செயலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்தோட லிங்க் ஆயிரண்டே, நீங்கள் வேறு அந்த செயல் வேறு இல்லைன்னு சொல்லி லிங்க் ஆயிரண்டே தான். ஒரு நம்ம ஒரு ஸ்டார்டிங் மாதிரி ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு ஆசைப்படுறதுங்கிறது கூட எதையோ ஒன்று பண்ணுறது ஒரு கோலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கோலுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு செயலே முடங்கி போயிடும். அதனால நீங்கள் ஒரு கோலை வந்து நல்ல கோலாகவே வச்சுக்கிடுங்க. அது கோல் முடிஞ்சவொன்னு அடுத்த கட்டம் வருது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணுன்ற ஒரு ஆசை வருது. அதுதான் நான் இல்லை, நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே ஒரு நல்ல ஒரு பெரிய கோலாகவே வச்சுக்கிடலாமே. நீங்கள் வந்து நீங்கள் சின்ன கோலாக வச்ச உடனே தான் முடிச்சுட்டு அடுத்தா இருந்தேன் வாழ்க்கை அதிகமாக செலவு பண்ண மாதிரி அது பெரிய கோல் அடையிற வரைக்கும் நம்ம உழைக்கணும். இல்லை நீங்கள் அதாவது அதுக்காக நீங்கள் ரொம்ப இதுவும் டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது செயல் வந்து அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அவ்வளோதான், உங்களை அதுவே கொஞ்சம் நேச்சுரலாகவே உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடும். நீங்கள் அதுக்காக நம்ம இப்போ உதாரணமாக நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, காரை டிரைவ் பண்ணுறீங்க. டிரைவ் பண்ணி நீங்கள் பெங்களூர் போகணுங்கும் போது நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே பெங்களூர்லாம் வராது. அது இன்னும் எத்தனையோ மணி நேரம் கழித்து தான் வரும். அது இப்போ வந்துருங்கன்னா டிராஃபிக் அங்கே இல்லாமல் இருக்குது, ஜாம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சும்மா வரும்னே சும்மா காரை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வரும் பண்ணிட்டு போனீங்கன்னா டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே யூ டர்ன் போட்டு வீட்டு வந்துடுவீங்க. பெங்களூர் போகணுன்னு முடிவு பண்ணால் தான் நீங்கள் டிராஃபிக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இப்போ வெயிட்டிங்கெல்லாம் கூட தேவைப்படும், ஒரு டைவர்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கோல் தான் உங்களை அந்த இடத்துக்கு உங்களை ஒரு லைனில் கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கோல் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து பக்கத்தூருக்கு போகிறது மட்டுமே கோலாக வச்சுக்கிடக்கூடாது. கொஞ்சம் லாங்காக வச்சா தான் கூட கொஞ்சம் நேரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். இது வந்து புறத்தில் சொல்கிறீங்களா? புறத்தில் அகத்தில் தான் உங்களை காலி பண்ணிச்சிடலாம். அகத்தில் வந்து நீங்கள் வந்து மைனஸ் ஆயிருங்க, அவ்வளோதான். அங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது, அது நேச்சுரலாக இருக்கணும். என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எது இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். அங்கே நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. அது அதுவாக என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்களா எதையுமே கொண்டோம் சில சூழ்நிலை நம்மள இந்த மாதிரி இந்த வேலையை நம்ம இப்போ செய்யறோம். இந்த வேலையில சில சிக்கல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அணு அது வந்து கர்மா தான் இல்லை? ஹலோ, ஒரு வாக்கிங் போற நேரத்திலயோ ஒரு கமிட்மெண்ட் இல்லாத சிந்தனை, அதுவா ஏதோ ஒரு பிளான், அதுவா அப்படியாகும் இப்படியாகும் நடக்கு. பயன்படாமலும் செய்யலாம், பயன்படாமலும் இருக்கலாம். இப்ப சில இதுகள் வந்து உண்மையிலேயே நமக்கு உதவியா சில சிந்தனைகள் வரும். உதாரணமா நீங்க வந்து கனவு பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம தூக்கத்தில் எத்தனையோ கனவுகள் வரும். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கனவுமே நினைவு இருக்காது. சில கனவுகள் வந்து நமக்கு நினைவு விட்டு போகாத அளவில் சில கனவுகள் இருக்கும். இப்போ அது இதெல்லாம் சொன்னால் அதுக்காக கனவு அந்த அதே மாதிரி தான் நினைவு நினை நம்ம தாட்டுமே அப்படி தான். எது அதுக்கு இது கட்சி மீட்டிங் இப்படி